Very good evening to everyone here and to the guests on stage. இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட் பை மீ சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு சியர் ஆர்கனைசேஷன். ஐ திங்க் ஐ ஆம் ப்ரிவிலேஜ் டு ஹவ் மெட் தீஸ் எனர்ஜெட்டிக் பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஏஜ் கேப் இருக்குது. ஸோ இவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி இவங்களே இவ்வளோ பண்ணும்போது நம்ம இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்ற ஒரு இதில் தான் இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அஸ்வின், விமலா, ஆர்த்தி, கோபி, சியர் டீம், யூ டூயிங் அ கிரேட் ஜாப் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தட். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஜெண்டர் வீடியோ பற்றி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நாங்கள் சும்மா ஃபஸ்ட்டு அஸ்வின் அப்ரோச் பண்ணதே இந்த மாதிரி இவெண்ட் இருக்குது, கொஞ்சம் வர முடியுமா, சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுமான்ற ஒரு அசோசியேஷனில் தான் ஆரம்பித்தோம். தென் ஒரு நாள் சொன்னால் அது இது மாதிரி நாங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸோட ஒர்க் பண்ணுறோம், அவங்களோட நிலமை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலமை, சொசைட்டிலே அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலமைன்னு சொல்லும்போது, நானும் ஆமாம் நானும் பார்த்துருக்குறேன், ஒரு மாதிரி சிம்பத்தைஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்களோட நிலமையில். பட் அதுக்கு மேலே எதுவும் தாட் கொடுத்ததில்லை. ஸோ ஏதாவது பண்ணலான்னு சொல்லும்போது, ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லும்போது, ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் எனக்கு அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம எப்படி இந்த கான்செப்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக அந்த ஒரு இதில் தான் பார்த்தேன் கெப்பாசிட்டியில். அண்ட் தென் வி மேட் ரவுண்ட்ஸ் சென்னையில் ஃபுல்லாக அந்த ஸ்லம்ஸில் எல்லோரும் போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினேன். அன்றைக்கி நைட் நான் தூங்கவே இல்லை. ஐ தாட் நம்ம என்ன லைஃப் லீட் பண்ணியிருக்கிறோம், அண்ட் இவங்க என்ன, இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் த மணி ஆஸ்பெக்ட் ஆர் த ஃபுட் ஷெல்டர். ஒரு லவ்வே இல்லாத வாழ்க்கை ஒன்று லீட் பண்ணிகிட்ருக்குறாங்களே, அது எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள்? சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா அழிச்சு விரட்டியிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள் ஒன்று போயிட்டுருக்கும்போது, எக்ஸ்டர்னலாகவும் தே ஆர் ஃபேஸிங் ஸோ மச் டிஃபிகல்ட்டிஸ், ஹியூமன்லி ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் சம்மன் டு ஃபேஸ் திஸ் அண்ட் நாட் கிவ் அப்? பட் இவங்க மீட் பண்ணது எல்லாருமே பார்த்தாங்கன்னா, தே ஹேட் ஹோப், தே வாண்ட் டு லிவ். அது இன்னும் ஒரு ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு வாழ்கிற ஒரு குரூப் தான் நான் மீட் பண்ணேன். ஸோ அங்கேயே என்ன டிசைட் பண்ணோன்னா, ஷார்ட் ஃபிலிம் வேணாம், பிகாஸ் அது ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பாங்க, யூடியூப்பில் போடுவாங்க, பார்ப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. லெட்ஸ் டூ அ மியூசிக் வீடியோ, பிகாஸ் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் கேரி தட் பவர் அண்ட் வீ கேன் கன்வே அவர் கான்செப்ட் த்ரூ தட்ன்றது தான் நான் சந்தோஷ் நாராயணுக்கு நான் ஃபோன் பண்ணி ஒரு நாள் மீட் பண்ணேன். இந்த மாதிரி சொன்னேன், இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்ட்டு. அவர் லாஸ்ட் இயர் அலோன் ஐ திங்க் ஐ டோன்ட் ஃபைவ் சிக்ஸ் ஃபிலிம்ஸ் பண்ணார். பட் அதெல்லாமே மனசில், கபாலி ரிலீஸ்க்கு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் இதை ஆக்சுவலி பற்றி பேசினோம். இமீடியட்டாக ஹீ செட் கண்டிப்பாக பண்ணலாம், இது மாதிரி சான்சஸ்க்கு தான் ஆக்சுவலி நம்ம டேலண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னார் இமீடியட்டாக மீனு வேன் சந்தோஷ். ஸோ தேங்க்ஸ் டு தென். அடுத்தது அஃப்கோர்ஸ் விவேக் வந்து பெஸ்ட் பர்சன் டு ரைட் லிரிக்ஸ் இஸ் விவேக் அப்படின்னாங்க. சரி, நானும் அவங்க உட்காந்துருக்கும்போது ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி விவேக்கான் அந்த இன்னொரு லிரிக்ஸஸ் தான் வருவான்னு பார்த்தாருன்னா, ஒரு யங்காக ஒருத்தர் வராரு, இவர் லிரிக்ஸிஸ்டா அப்படின்ட்டு இது பண்ணேன். அப்படி அப்போ பார்க்கும்போது கூட சின்ன பையனாக இருக்கிறாரு இவர், வந்து இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு இது வந்து எப்படி அவர் வேர்ட்ஸில் கன்வே பண்ணுவார் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டுடே ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் விவேக் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த என்டையர் வீடியோவில் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் த லிரிக்ஸ் என்னோட பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ், இந்த மியூசிக் வீடியோ போக போக போக, த மோர் பீப்புள் ஐ மெட், இம்மிடியட்டாக அவங்க வந்து ஓகே சொல்லி இதை கேம் டுகெதர். லைக் பாலு சரோட எனக்கு எப்போதுமே, அவர் என்ன தான் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தாலும் பெரிய கேமராமேன். ஸோ நான் எப்போதும் யோசிப்பேன், அவர் நான் ஒரு அப்ரோச் பண்ணும், ஒரு படம் எடுக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பேன். ஆனால் இந்த மியூசிக் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டுட்டேன், சார் நீங்கள் தான் எனக்கு இதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் வந்து எதுவுமே இது பண்ணல, எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணிடலாம், நாலு நாள் ஷூட்டு, அவர் எதுவுமே பார்க்காம எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக்கா ப்ரொடக்ஷனும் இதே மாதிரி தான், இவர் சப்போர்ட்டு, எடுத்த உடனே எல்லாம் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் எல்லாருமே வி கேம் டுகெதர், யாருமே வந்து இல்லை எனக்கு டைம் இல்லை டேட் இல்லை, எல்லாருமே டேட்டை ஒதுக்கி வச்சுட்டு இது வந்து ஒரு குட்வில் பேசிஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ப்ரூவ்ஸ் வென் பீப்புள் கேன் கெட் டுகெதர் ஃபார் திஸ் பர்டிகுலர் திங். ஸோ இது இந்த வீடியோ வந்து கொண்டு போய் மற்றவங்கக்கிட்ட சேர்க்குறனால எவ்ரி ஒன் கேன் கெட் டுகெதர் அண்ட் சேஞ்ச் த ஃபேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ், மேக் த லைஃப் பெட்டர், அப்லிஃப்ட் தெம். அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் செல்வா சாராக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் லாரன்ஸ் கிஷோர், ஐ டோன்ட் நோ இஃப் ஹீஸ் கம் மை எடிட்டர், அவர்கிட்ட இப்போ கூட சொல்லுவேன், ஹீ வாஸ் மை சேவியர் ஃபார் திஸ் மியூசிக் வீடியோ.
அழகாக நான் என் மைண்டில் என்ன இருந்துச்சு, என்னோடய கான்செப்ட் என்ன இருந்துருந்தது, ஒரே இதில் நீட்டாக எடிட் பண்ணி கொண்டு வந்தவர். அண்ட் தேங்க்ஸ் டு அ லாட் ஆஃப் யூ அதர் பீப்புள் ஹூ இப்போ அந்த ஏசிஎஸ் ஜெமினி டிவி தான் எங்களுக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவர் எப்படின்னா மிஸ்டர் ஹேம்சந்தர்ன்ட்டு 7 years back ஐ கால்டம் அப் இது இதே ஏஜ் ஃபிலிம்க்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஸோ 7 years later நான் ஃபோன் பண்ணுறேன், சார் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இது மாதிரி சோஷியல் அவேர்னஸ் ப்ராஜெக்ட். சொல்லுங்கள் மேடம், என்றைக்கு எப்போது எவ்வளோ நாள், இவ்வளோ தான் கேட்டார் இல்லையே சார், பட்ஜெட் கம்மி தான், நான் பட்ஜெட்டே கேட்கலையே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி பிரசாத் ஸ்டூடியோஸ், ரியல் இமேஜ், திங்க் மியூசிக் அஃப்கோர்ஸ் அப்படின் ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அண்ட் சுரேஷ் சந்திரா சார்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். நந்தினி கார்த்தி எங்களுக்கு சப்டைட்டிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட்ரி காஸ்மோஸ், ஸோ எவ்ரி ஒன் ஹஸ் ஆக்சுவலி அவங்க டைம், நம்ம சொல்கிறோம் பாண்டியராஜ் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி டைமெல்லாம் இப்போது நம்மளுக்கு ஒரு ரேசிங் அகெயின்ஸ்ட் டைம், எல்லாமே நம்ம பண்ணணும், எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பட் இந்த மியூசிக் வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை ஓரம் கட்டிட்டு தி கேம் டுகெதர். அண்ட் எப்போதுமே நான் ஒன்று ஒரு விஷயம் பண்ணுவேன், ஸ்டேஜில் வந்து ரொம்ப முக்கியமான பீப்புளை வந்து நம்ம தேங்க் பண்ண மறந்துடுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மை பிரதர் ஆர் மை மதர் ஆர் மை ஹஸ்பண்ட், அவங்களாம் சரி நம்ம சைட் தானே இருக்கிறாங்க, அவங்கள எதுக்கு தனியாக நம்ம ஸ்டேஜில் சொல்லணும்னு நினைக்கிற இதில் நான் ஃபாதர் ராஜை வந்து எப்போதுமே மறந்துடுவேன். அப்புறம் யோசித்தேன், ஏன் இவர் எப்போதுமே எனக்கு சொல்லணும்னு தோணுது, சரி அவரை சொல்கிற மாதிரி அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கும்போது எப்போதும் கூட இருப்பார், என்னன்னாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபாதருக்கு தான் கோ டு கை இஸ் ஃபாதர் ராஜ் ஃபார் மீ. ஸோ அந்த இதில் வந்து நான் ஸ்டேஜில் அவரை மென்ஷன் பண்ண மாட்டேன், பட் பிகாஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மாதிரி நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஆல் த ட்ரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணி உங்கள் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆன மாதிரி தான் தேவ் ஆல்சோ டச் மீ, இன்ஃபேக்ட் தேவ் ஹெல்ப் மீ மோர் தென் ஐ திங்க் ஐ எம் எவர் கோயிங் டு ஹெல்ப் தெம். தேவ் I'm very, very grateful for them to give me this opportunity. ஏன்னா எடுத்தோடனே அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணாங்க. யூஸ்வலாக அவங்க சொல்கிற மாதிரி, விமலா சொல்கிற மாதிரி எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இவங்க எதுக்கு இங்கே வராங்க, எதுக்கு பழகிறாங்க அப்படின்னு தான் இருக்கும். பட் மீட் பண்ணோடனே தே ட்ரஸ்டட் மீ வித் சச் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு தென். தேங்க்யூ வெரி மச்.